हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल मोटिवेटेड मॉम। इन्नैक्कु नाम एन्ना पत्ति पार्क्क पोरोम अप्पडिनाका गर्भिणी पेण्कल एन्ना माधिरियाना उणवु वगैगळै सापिडणुम, एन्ना माधिरियाना उणवु वगैगळै तविर्क्कणुम अप्पडिंगरदु उंगळुक्कु पुरियुर मादिरि एळिमैयाना मुरैयिल सोल्रेन। नम्म पोदुवावे गर्भिणी पेण्कल वंदु काइगरिगळ सापिडलाम, पळम सापिडलाम, मीन सापिडलाम अप्पडिनु पोदुवा सोन्नालुमे कूड नमक्कु ओव्वोरु मादंगळिलुम गर्भिणी पेण्कलुक्कु वर्र तोंदरवु पोरुत्तु नाम अवंगळुक्कान उणवु वगैगळ सिल माट्रंगळ कोंडु वरलाम। எப்படி அப்படினா நம்ம அந்த பிரெக்னன்சி பீரியட ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படினு பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னா முதல் 3 மாதங்களும், செகண்ட் ட்ரைமஸ்டர்னா 4 5 6 மாதங்களும், தேர்ட் ட்ரைமஸ்டர்னா 7 8 9 மாதங்களும் சொல்வோம். அந்த முதல் 3 மாதங்கள்ல என்னென்ன தொந்தரவு அவங்களுக்கு அதிகமாக வரும் அப்படினாக்க, வாந்தி எடுக்கிறது தான் அதிகமான தொந்தரவாக இருக்கும். வாந்தி, தலைசுத்தல், பசியின்மை, இது மாதிரி தொந்தரவுகள் அவங்களுக்கு அதிகமாக வரும். எதனால வரும் இந்த வாந்தி முதல் 3 மாதங்கள் அப்படினாக்க, நமக்கு உடம்பல இரத்த சர்க்கரை அளவு குறஞ்சி போயிடும். ஹைப்போகிளைசீமியாவால வாந்தி நமக்கு அதிகமா வந்துட்டு இருக்கும். வாந்தி வரதால இந்த மாசமா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினாக்க, சாப்பிடுறதே குறைச்சிடுவாங்க. குறைக்கும் போது என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஹைப்போகிளைசீமியா வந்து மறுபடியும் வாந்தி தான் வரும். அதனால நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்டது வாந்தியா வரும். ஒருவேளை சரியா சாப்பிடல அப்படின்னா தண்ணி ஏதாவது குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா அது வாந்தி வரும். நம்ம எதையுமே சாப்பிடாம இருந்தா வாந்தியை நிறுத்திடலாமா அப்படின்னா அப்படி கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம எதையுமே சாப்பிடலன்னா நம்ம உமிழ்நீரோட கலந்து உணவு குழல்ல இருக்க சின்ன சின்ன ரத்த குழாய்கள்ல கிழிசல் ஏற்பட்டு அதுல இருக்கிற ரத்தமும் கூட சில பேருக்கு கடைசி நேரத்துல வாந்தியா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால எனக்கு வாந்தி வருது, என்னால சாப்பிட முடியல, நான் சாப்பிடாம இருந்துக்கிறேன் அப்படின்னு தவறான முடிவை யாரும் எடுக்க வேண்டாம். சரி, இப்ப எப்படிதான் சாப்பிடுறது, எப்படி சாப்பிட்டாலும் வாந்தி வருது, சாப்பிடலனாலும் வாந்தி வருது, இதுக்கு நான் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, பொதுவாகவே நாம வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை அது மாதிரி சாப்பிடுவோம். ஆனா இந்த வாந்தி அதிகமா இருக்கிற பெண்கள், கர்ப்பமாகி ஆரம்ப காலத்துல இருக்கிற பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அந்த 3 வேளை அப்படிங்கிற உணவு வந்து பிரிச்சு சாப்பிடலாம். எப்படி பிரிச்சு சாப்பிடலாம்னா, காலையில எந்திரிச்ச உடனே 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே சாப்பிட்றணும். கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா 6:30 ஏதாவது சாப்பிட்றணும். 6:30 என்ன சாப்பிட முடியும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வாழைப்பழம், இல்ல கடல மிட்டாய், இல்ல நமக்கு பிடிச்ச ஏதாவது காரம் இல்லாத, எண்ணெய் அதிகமா இல்லாத உணவை சாப்பிட்டுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதாவது எப்படின்னாக்க, 3 வேளை உணவுங்கிறத 10 வேளை உணவா சிறு சிறு அளவுகள்ல பிரிச்சு சாப்பிட்டுக்கணும். நம்ம சாப்பிடுற உணவு எல்லாமே ஈஸியா செரிக்கிற மாதிரி, அதுல எண்ணெய் அதிகமா இல்லாம, பிரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமா இல்லாம, காரம் மசாலா ஐட்டம்லாம் அதிகமா இல்லாத உணவுகள் எது வேணா சாப்பிட்டுக்கலாம். முதல் 3 மாதங்கள்ல நமக்கு எடை குறைவு வேற ஏற்படும். அதனால நமக்கு பிடிச்சத, உடலுக்கு தீங்கு இல்லாத உணவுகளை சிறு சிறு அளவுகளில் பிரித்து சாப்பிட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பழங்கள் எல்லாமே சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், சந்தேகம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பப்பாளி பழம் சாப்பிடலாமா, பப்பாளி பழம் சாப்பிட்டா கரு கலைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது முற்றிலும் உண்மையா அப்படின்னா, அதில் சிறிதளவு மட்டும் உண்மை இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன சிறிதளவு உண்மை அப்படின்னா, பப்பாளி பழம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கரு கலைப்பை உண்டு பண்ணாது, அபாஷனை உண்டு பண்ணாது. எது உண்டு பண்ணும் அப்படின்னா, பழுக்காத பப்பாளி காய் இருக்குல்ல, அந்த தோல்ல இருந்து பால் ஒன்று வரும் இல்லையா, அந்த பாலில் பப்பாயின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் கருப்பை சுருங்குதலை உண்டு பண்ணி அபாஷனா உண்டு பண்ணிடும். அதனால நம்ம வந்து பப்பாளி காயா சாப்பிட வேண்டாம், நல்ல பழுத்த பப்பாளியே சாப்பிடலாம். அதனால அபாஷன் எதுவும் வராது, கருகலைப்புலாம் எதுவும் நடக்காது. இது வந்து வீட்டில் சாப்பிட்றது அப்படின்னாக்க ஓகே, நம்ம இப்போ வெளியில் எங்கேயாவது போகிறோம், ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி ஜூஸ் அது மாதிரி வாங்கி குடிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க பழத்தில் போடுறாங்களா இல்லை காய் அதோட மிக்ஸ் பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தெரியாதுங்கிறதால, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பப்பாளி பழம் சாப்பிட்டோம்னா அது வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறது நல்லது. அதனால எந்த பாதிப்புமே நமக்கு வரப்போகிறது கிடையாதுங்கிறது இதில் பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா, முதல் 3 மாதம் அந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு எதையாவது சாப்பிட்டு ரொம்ப வெயிட் குறையாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. நடுவில் சொன்ன அந்த 4, 5, 6 மாதங்களில் நமக்கு வாமிட்லாம் நல்லாவே குறைஞ்சிரும். பெரிய அளவுக்கு இந்த வயிறு உபாதைகள்லாம் எதுவுமே இருக்காது. அதனால நம்ம வந்து நல்லாவே இந்த டைமில் சாப்பிட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டதை கொஞ்சம் அளவு அதிகமாகவே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி பீரியட் ஃபுல்லாகவுமே நம்ம வெயிட்டும் ஏறணும், குழந்தையோட கருவோட வெயிட்டும் ஏறணுங்கிறதால நம்ம வந்து மற்றவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டு, ஐயோ நம்ம அடிக்கடி சாப்பிட்டா ஏதாவது யோசிப்பாங்களோ, அவங்க யாராவது பார்த்துட்டு என்ன எப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நமக்கு பசி எடுக்கும்போது 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரம் இடைவெளியிலையோ அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். அதாவது 4, 5, 6 மாதங்களில் அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கணும். என்ன, நமக்கு ஃபுல்லாக சாப்பிட முடியாது. இந்த இறைப்பையோட இடத்த ஃபுல்லாகவே கருப்பை கரு பெரிய வளர வளர கருப்பை விரிஞ்சு அந்த இடத்த ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கிறதால நம்மளால 3 வேளையில் முழுசாலாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியுங்கிறதால நம்ம ஸ்பிட் பண்ணி சாப்பிட்டுக்கிறது நல்லது. கடைசி 3 மாதங்களில் என்ன நமக்கு தொந்தரவு வரும் அப்படின்னாக்க, முதல் 3 மாதங்களில் வாந்தி தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி கடைசி 3 மாதங்களில் மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு வரும்.
அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பழங்களை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நம்ம மாசமாக இருக்கவங்களுக்கு இல்லை, பொதுவாகவே பழங்களை எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னாக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்காக பழம் சாப்பிட்றதுங்கிறது அந்தளவு ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் மதிய சாப்பாடு அப்படின்னா ஒரு 12 மணிக்கு பழம் சாப்பிட்றது தான் வந்து நம்ம இறைப்பைக்கு நல்லது. ஆகாரமும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றது முறையாக வந்து செரிமானம் ஆகும். என்னென்ன பழம் சாப்பிட்லாம் மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி பப்பாளி பழம் சாப்பிட்லாம், வாழைப்பழம் சாப்பிட்லாம், கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், இது இல்லாமல் மற்ற பழமும் சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் இந்த 3 பழங்கள் வந்து மலச்சிக்கல் வர்றதுலேருந்து நமக்கு தடுக்கும் அப்படிங்கிறதால இந்த பழங்களை கடைசி 3 மாதங்கள் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே எடுத்துக்கலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த கடைசி 3 மாதங்களில் ஃபுல்லாகவே அந்த கர்ப்பப்பை ஃபுல்லாக நல்லா விரிஞ்சு கரு நல்லா வளர்ந்து நம்மளோட இறைப்பைக்கு இடமே இல்லாமல் ஃபுல்லாக ஆக்கப்பை பண்ணிடும். அதனால நமக்கு அந்த கடைசி 3 மாசத்துலையும் நம்ம ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது. முதல் 3 மாதம் சாப்பிட்ட மாதிரி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம்னா அடிக்கடி நடக்கலாம். நம்ம இப்போ சாப்பிட்றோம்னா 1/2 மணி நேரம் நடக்கலாம். நடந்துட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நம்மளோட எடையும் நார்மலாக ஏறும், கருவோட எடையும் நார்மலாக ஏறும். நமக்கு டெலிவரி டைமில் நல்ல நார்மலான நல்ல எடையோட ஒரு குழந்தை நமக்கு டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ.